ஒரு ஊர்ல ராஜம்மா பிரசன்னா அப்படிங்கிற மாமியார் மருமகள் இருந்தாங்க. அவங்க ரொம்ப இளைஞ கஷ்டப்பட்டாலே தவிர சாப்பாடு கிடையாது. தினமும் காட்டுக்கு போய் விறகு வெட்டிக்கிட்டு வந்து அதை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி தினமும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. மாமியார் மருமகளுக்கு ஒருத்தங்கன்னா ஒருத்தங்க ரொம்பவே பிடிக்கும். மருமகளே, நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்தது உன்னோட துரதிருஷ்டம். யாராச்சும் பணக்கார வீட்டுக்கு மருமகளா போயிருந்தா நீ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்ப. இப்ப என் கூட வந்து இப்படி கஷ்டப்படுற. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்த, நாம சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறோம் உண்மைதான். ஆனா நான் இங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி பணக்கார வீட்டுக்கு மருமகளா போயிருந்தா நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேனோ மாட்டேனோ. நீங்க காட்டுற அன்பு பாசத்துக்கு முன்னாடி இந்த கஷ்டம் எல்லாம் ஒரு கஷ்டமே இல்லாத. உங்களை பத்தி யோசிச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த வயசுல கூட ஓய்வெடுக்காம நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. நானாவது சின்ன பொண்ணு, இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா உங்களால எப்படி அதை செய்ய முடியுது? எனக்கு அது பழகி போச்சுமா. சில பேர் வாழ்க்கை அவ்வளவுதான், எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படிதான் அந்த கடவுள் என் தலையில எழுதி வச்சிட்டான். வீடு போ போங்குது, காடு வா வாங்குது. இப்ப என்ன பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. என் கவலையெல்லாம் உன்னை நினைச்சுதான். நான் பட்ட கஷ்டம் எல்லாம் இப்ப உனக்கும் வந்திருக்குன்றதுதான் என் வழியே. நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ, என் குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் நடக்குது. அந்த கடவுள் கஷ்டத்தை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு என் குடும்பத்தை நல்லபடியா வச்சுக்கிட்டா அதுவே போதும். அப்படி அந்த கடவுள் கிட்டன வேண்டாத நாளே இல்ல மருமகளே. அத்த, நீங்க எவ்வளவு நல்லவங்க. உங்கள மாதிரி மருமகளையும் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிற மாமியார் எத்தனை பேருக்கு கிடைப்பாங்க? உண்மையிலேயே நான் அதிர்ஷ்டக்காரி தான். ஆனா காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது அத்த. சில நாள் இருட்டுன்னா சில நாள் வெளிச்சம் வரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் இருட்டு போய் வெளிச்சம் கூடிய சீக்கிரம் வரும். இப்படிதான் ஆசைப்பட்டு எவ்வளவோ காலமா நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன் மருமகளை. ஆனா அப்படி எதுவும் நடக்க மாட்டேங்குது. அந்த ஆசையெல்லாம் எப்பவோ செத்து போச்சு. அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க அத்த, கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல நாள் வந்தே வரும். அந்த கடவுள் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு நல்லவங்களுக்கு அநியாயம் பண்ணவே மாட்டான். வாங்க போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் அவங்க வெட்டின விறகு எடுத்து கட்டி அதை தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. ஆனா அந்த விறகு வித்து வர கொஞ்சம் பணம் அவங்களுக்கு பத்தவே இல்லை. அப்பப்போ பசியோடவே படுத்துருவாங்க. இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது மழை காலமும் வந்துச்சு. மருமகளே, இருக்கிற வறுமை பத்தல அப்படிங்கறதுனால இப்ப தொடர்ந்து இந்த மழையும் இப்படி பேஞ்சுகிட்டு இருக்கு. இந்த மழையில காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வரதும் முடியாது. இந்த மழை குறையற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் பட்னியாதான் இருக்கணும் போல. அத்த, அந்த கடவுள் கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு வழிய காட்டுவான். பயங்கரமா மழை பேஞ்சுகிட்டே இருந்துச்சு. வீட்டுல இருந்த எல்லா மளிகை சாமான் அரிசி காலி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல மழை பெஞ்சதுல ஊரெல்லாம் சில்லுன்னு இருந்ததுல திடீர்னு மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்க. அத்த, பக்கத்து வீட்டுக்கு போய் கஞ்சி கேட்டு வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லி போய் கஞ்சிய வாங்கிட்டு வந்தா. அத்த, கஞ்சி சுட சுட இருக்கு, இப்பவே குடிச்சிடுங்க. வெளியே சில்லுன்னு இருக்குல்ல, சூடா கஞ்சி குடிச்சா கொஞ்சம் இதமா இருக்கும் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் கொஞ்சம் சூடா கஞ்சி குடிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத நைட்டுக்கு எடுத்து வச்சாங்க. ஆனா நைட்டு அந்த கஞ்சியை எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது அது சில்லுன்னு இருந்துச்சு. அத்தையால அதை குடிக்க முடியல. அத்த, நான் ஒண்ணு பண்றேன், அந்த கஞ்சியை இங்க குடுங்க, நான் அதை சூடு பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி விறகு எடுக்க வீட்டுக்கு பின்னாடி போனா. வீட்டுக்கு பின்னாடி விறகு நனையாம இருக்கிறதுக்காக அதுக்கு பந்தல் மாதிரி ஒரு தார்பாய் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அந்த தார்பாய் கிழிஞ்சு போனதுனால கீழே வச்சிருந்த விறகு எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு. அச்சோ, என்ன பண்றது, விறகெல்லாம் நனைஞ்சு போச்சே, இப்ப அதுக்கு நெருப்பே பிடிக்காதே. கடவுளே, ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்துற? ஒரு பக்கம் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, இன்னொரு பக்கம் சாப்பிட சாப்பாடு கூட இல்ல. கடைசியில பக்கத்து வீட்டுல கொடுத்த அந்த கஞ்சி கூட சூடு பண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு ஏன்யா இப்படி எல்லாம் பண்ற? அப்படி நாங்க உனக்கு என்ன அநியாயம் பண்ணோம்? ஏழைங்களை கண்டா உனக்கும் ஆகலையா? எங்களுக்கே இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்து ஏன் இப்படி அளவிக்கிற? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? எப்பவாச்சும் எங்களை நல்லபடியா வாழ வைப்பேன்னு எங்க மாமியார் கிட்ட ரொம்ப நம்பிக்கையா பேசிக்கிட்டு இருக்க. ஆனா கடைசியில எங்க மாமியார் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும் போல. சரி கேளு, நீ திமிரு பிடிச்சவனா? எனக்கும் திமிரு அதிகம்தான். நீ எவ்வளவு கஷ்ட கொடுத்தாலும் சரி, அதையும் நான் ஒரு கை பாக்குறேன். இப்பவே என் புடவைக்கு நெருப்பு கொடுத்து அந்த கஞ்சியை சூடு பண்ணி எங்க மாமியாருக்கு கொடுக்குற, அதை நீ எப்படி தடுக்கிறன்னு நானும் பாக்குறேன்.
அப்படின்னு சொல்லி அவ புடவையை எடுக்கலான்னு போகும்போது திடீர்னு ஒரு இடி மின்னல் வந்து அந்த விறகுகளுக்கு நடுவுல ஏதோ ஒரு பொருள் தெரிஞ்சது. அட என்ன இது அப்படின்னு விறகுங்களை இப்படி எடுத்து வச்சு பார்க்கும்போது அங்க ஒரு ஸ்டவ் தெரிஞ்சது. அட இது ஸ்டவ், இது இங்க எப்படி வந்துச்சு? ஒருவேளை இது கெட்டு போயிருக்கும் போல, அதான் அத்தை இங்க வச்சிருக்காங்க. சரி, இந்த தடவை இதை எடுத்துட்டு போய் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாக்குறேன். அப்போ புடவையை கொளுத்த வேண்டிய அவசியம் இல்லாம இதை வச்சே அத்தைக்கு கஞ்சி சூடு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டவ் வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போனான். ரொம்ப நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அதை பத்த வைக்கலாம் அப்படின்னு அவன் முயற்சி பண்ணான். ஆனா என்ன பண்ணாலும் அதை தீப்பிடிக்கவே இல்லை. இனி முயற்சி பண்றது வேஸ்ட் அப்படின்னு நினைச்சு அதை வெளியே கொண்டு போய் வாசல்ல வச்சு அவ முதல்ல நினைச்ச மாதிரியே புடவையே கொளுத்தலாம் அப்படின்னு அவ யோசிக்கும் போது திடீர்னு மறுபடியும் இடி மின்னல் சத்தம். அந்த வெளிச்சத்துல ஸ்டவ் ஏறி ஆரம்பிச்சது. அதை பார்த்ததும் மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அட, நான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணியும் எரியாத அடுப்பு இப்ப எப்படி எரிஞ்சுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்டவ் மேல ஒரு பாத்திரம் வந்து விழுந்துச்சு. அதுக்குள்ள நிறைய சாப்பாடு இருந்துச்சு. அதை பார்த்து மாமியார் மருமகள் ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அட, எல்லாம் ஏதோ மந்திரம் மாதிரியே இருக்கே. ஆமா அத்த, எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. அது என்னமோ மருமகளே, இவ்வளவு நாள் கழிச்சு அந்த கடவுளுக்கு நம்ம மேல கருணை வந்திருக்கு. நமக்காக இந்த ஸ்டவ் அனுப்பி வச்சிருக்கான். எப்படியோ இப்ப அதுல இருக்கிற சாப்பாடை வச்சு இந்த வேலைக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு கதைய நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. ஆனா அதுல இருந்து எவ்வளவு எடுத்தாலும் அந்த சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. மறுபடியும் மாமியாரும் மருமகளும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. என்ன இது, எடுக்க எடுக்க சாப்பாடு வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு இன்னும் புரியலையா அத்த, இது சாதாரண ஸ்டவ் இல்ல, மேஜிக்கல் ஸ்டவ். எடுக்க எடுக்க இதுல சாப்பாடு வந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நான் கதையில தான் கேட்டிருக்கேன். ஆனா இப்ப உண்மையிலேயே நடக்குது. இது உண்மையிலேயே அதிசயம்தான். இன்னையில இருந்து நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருட்டு போய் வெளிச்சம் வந்துருச்சு. நம்ம ரெண்டு பேர் கஷ்டமும் தீந்து போயிடும். அது மட்டும் இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு காட்டுக்கு போய் விறகு எடுத்துட்டு வர வேண்டிய அவசியமே இல்ல. இந்த சாப்பாட்டை வித்து நாம நிறைய பணம் சம்பாதிச்சுக்கலாம். அந்த பணத்தை வச்சு நம்ம சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் அப்படி ஒரு ஹோட்டல்ல ஆரம்பிச்சு அதுல அந்த மேஜிக் ஸ்டவ் வச்சு குறையவே குறையாத அந்த சாப்பாடை வித்து கொஞ்ச நாள்லயே அவங்க பெரிய பணக்காரங்களா மாறிட்டாங்க. அத பார்த்து அந்த மாமியார் மருமக ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த மேஜிக்கல் ஸ்டவ் ரொம்ப பத்திரமா ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. தினமும் சாமிக்கு பூஜை பண்ற மாதிரி அதுக்கு பூஜை பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்கள மாதிரியே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க பசிய போக்குனாங்க. பங்கனப்பள்ளிங்கிற கிராமத்துல தேவிங்கிற மருமக காசியம்மாங்கிற மாமியார் இருந்தாங்க. அவங்க ஊர்ல வெயில் காலத்துல பங்கனப்பள்ளி மாம்பழம் நிறைய காய்க்கும். அதனாலயே அந்த ஊருக்கு பங்கனப்பள்ளின்னு பேர் வந்தது. அத்த, நமக்கு பங்கனப்பள்ளி மாம்பழம் நிறைய கிடைக்கும்ல, அதுல செய்யற மாங்காய் ஊருக்கா ரொம்ப ருசியா இருக்கும். பக்கத்து ஊருக்காரங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது, அதனால அவங்களால ருசியான மாங்காய் ஊருகா சாப்பிட முடியாது. அதனால நம்ம அந்த மாங்காய்களை வச்சு ஊருகா செஞ்சு வித்தா நல்லா இருக்கும். நீ சொல்ற ஐடியா நல்லாதாமா இருக்கு. ஆனா பட்டணத்துல இருக்கிறவங்க பணம் இருக்கிறவங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்களா? அவங்க மட்டன் சிக்கன் காய்கறி இதை தானே சாப்பிடுவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லாத, ருசியா இருந்தா எதை வேணாலும் சாப்பிடுவாங்க. என்ன மோடிமா, எனக்கு நம்பிக்கை இல்ல. முயற்சி பண்ணாதானே அத்த, எதுவா இருந்தாலும் தெரியும். இப்படி யோசிச்சுட்டே உட்கார்ந்திருந்தா எதுவும் நடக்காதுல்ல. சரி சரி, செய்யலாம். நீ சொன்னபடியே செய்யலாம். வா, தோப்புக்கு போயி மாங்காய்களை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் தோப்புக்கு போய் மாங்காய்களை பிச்சுட்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து மாங்காய் ஊறுகாவை போட்டாங்க. மாங்காய் ஊறுகாய்களை எடுத்து சின்ன சின்ன பாட்டில் அடைச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து அதை கூடையில வச்சு பட்டணத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. மாங்காய் ஊறுகாமா, மாங்காய் ஊறுகா, ஃப்ரெஷ்ஷான மாங்காயில செஞ்ச ஊறுகா, ருசியான மாங்காய், வாய் ஊற ஊற சாப்பிடலாம். ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்கம்மா. இப்படி நாள் முழுக்க திரிஞ்சு திரிஞ்சு வித்தாங்க. ஆனா யாருமே அவங்க ஊறுகாய வாங்கல. சொன்னல்ல, பட்டணத்துக்காரங்களுக்கு ஊறுகாய் ருசி தெரியாது, அவங்க ருசியே வேற. ஒரு நாள் தானே அத்த, தினமும் இப்படி நடக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஊறுகாய் விக்கிற விஷயம் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியணும்ல. பட்டணத்துக்காரங்க ஈஸியா ஒண்ணு வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சிடுச்சு விடவே மாட்டாங்க.
ஒரு வாரம் இப்படியே முயற்சி பண்ணி பார்க்கலாம். நம்ம வியாபாரம் நல்லபடியா போகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சரி, ஒரு வாரம் பார்க்கலாம். ஒரு வாரம் முழுக்க இப்படியே சுத்தினாங்க, ஆனா அதை யாருமே வாங்கல. ஒரு ஊறுகா பாட்டில் கூட விக்கல. பாத்தியா, நான் சொன்னபடியே நடந்துருச்சு. நாளையில இருந்து வரமாட்டேன். இன்னைக்குதான் கடைசி நாள். பாவம் தேவி, என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒருத்தராவது இதை வாங்குவாங்களான்னு இருந்தா. இருட்டியும் போயிடுச்சு. சரி வா, வீட்டுக்கு போலாம். உன் கவலை எனக்கு புரியுது, ஆனா என்ன பண்றது, எத்தனை நாள் பார்த்தாலும் இப்படிதாமா இருக்கும். மாமியார் மருமக ரெண்டு பேரும் நிராசையோட வீட்டுக்கு நடந்து போனாங்க. அப்பதான் அவங்கள ஒரு குரல் கூப்பிடுச்சு. ஒரு பெரிய வீட்ல இருந்து ஒரு பொண்ணு வெளியில வந்தா. ஏமா ஊருகா, இங்க வாங்க. இன்னைக்கு நிறைய வேலை இருந்ததுனால மார்க்கெட்டுக்கே போக முடியல. உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கு? இது காய்கறி இல்லங்க, மாங்கா ஊருகா. நல்ல ருசியா இருக்கும். ஒரு தடவை ருசி பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. இருமா இருமா, உங்க வியாபாரம்லாம் எனக்கு நல்லா தெரியுமே. பணம் சம்பாதிக்க என்ன பொய்ய வேணாலும் சொல்லுவீங்க. உங்களை மாதிரி ஆளெல்லாம் நம்ப மாட்டேன். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்ல. ஐயோ அம்மா, இது வியாபாரத்துக்காக நான் சும்மா ஒன்னும் சொல்லலைங்க. நிஜமாவே ரொம்ப ருசியா இருக்கும். வேணும்னா எனக்கு பணம் கூட கொடுக்க வேண்டாம். ஒரு தடவை வாங்கி இதை சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா பணம் தாங்க, இல்லனா வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. சரி சரி, நீ இவ்ளோ கெஞ்சு கேக்கறதுனால ஒரு பாட்டில் வாங்குற. நல்லா இருந்ததுன்னா நாளைக்கு பணம் தர, இல்லனா உன் மூஞ்சிலேயே தூக்கி எரிஞ்சிருவேன். அப்படியேங்க. ஒரு ஊறுகா டப்பாவை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போனா. மறுநாள் எப்போதும் போல வியாபாரத்துக்கு கிளம்பும் போது, எங்கம்மா இன்னைக்கு போக கூடாதுன்னு நான் நேத்தே சொன்னேன்ல உனக்கு. உண்மைதான் அத்த, ஆனா நேத்து ஒருத்தவங்க ஊறுகா வாங்கினாங்கல்ல. போனா போட்டோம், 20 ரூபாய் தானே. அது இல்ல அத்த, நம்ம ஊறுகாவோட ருசி எப்படி இருக்குன்னு வேறவங்க சொன்னாதானே நமக்கு தெரியும். அப்போதானே ஏதாவது தப்பு இருந்தா நம்மளால சரி பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போலாம் அத்த. நீ எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா? சரி வா போலாம் அப்படின்னு ஊறுகாவ தலை மேல வச்சுக்கிட்டு நடந்தாங்க. அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. அவங்கள பார்த்த அந்த லேடி ஓடி வந்து, ஏ பொண்ணு, நீ நிஜமாதான் சொல்லிருக்க. உன்னோட ஊறுகா ரொம்ப ருசியா இருந்தது. ராத்திரி என் குழந்தைங்க என் புருஷன் ருசியா இருக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் கூட சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. இவ்ளோ ருசியான ஊறுகாவ நான் சாப்பிட்டதே இல்ல. அவங்க சொன்னதை கேட்டு மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்தாம்மா பணம், எடுத்துக்கோ அப்படின்னு கையில 500 ரூபாய் கொடுத்தாங்க. ஐயோ, இது 20 ரூபாய் தாம்மா. உன் நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு, பரவாயில்ல எடுத்துக்கோ. வேணாம்மா, சும்மா வர்ற பணம் எங்களுக்கு வேண்டாம். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, சும்மா வேண்டாம். 500 ரூபாய்க்கும் ஊறுகாவை கொடுங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கூட உங்க மாங்கா ஊறுகாவை பத்தி நான் சொல்றேன். அவங்களும் வந்து வாங்கிட்டு போவாங்க. கொஞ்சம் இங்கேயே இருங்க, நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணினான். அப்ப எல்லாரும் அங்க வந்து ஊறுகா வாங்கினாங்க. ஏ பொண்ணு, நாளைக்கு எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு 100 ஊறுகா பாட்டில் தேவைப்படும், தர முடியுமா? அத கேட்டு மாமியார் மருமக சந்தோஷப்பட்டு, கண்டிப்பாங்க, கண்டிப்பா கொடுக்கறோம் அப்படின்னு வீட்டுக்கு போனாங்க சந்தோஷமா. நான் சொன்ன இல்லாத பட்டணத்துக்காரங்களுக்கு மட்டும் ஒன்னு புடிச்சிடுச்சுன்னா எவ்வளவு கொடுத்தும் வாங்குவாங்க. ஆமாமா, நீ சொன்னதுதான் நடந்தது. காலையில நான் சொன்னேன்னு நீ மட்டும் நின்று இருந்தேனா, நம்ம வியாபாரம் மொத நாளே படுத்திருக்கும். சீக்கிரமா போகணும், நாளைக்குள்ள 100 ஊறுகாய் பாட்டில ரெடி பண்ணணும் அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காம 100 ஊறுகாய் பாட்டில ரெடி பண்ணாங்க. மறுநாள் அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஃபங்க்ஷன்ல எல்லாரும் குழம்ப விட்டுட்டு அந்த மாங்காய் ஊறுகாவை வச்சே சாப்பிட்டாங்க. நல்ல சாப்பாடு போட்டிருக்கீங்கன்னு வந்தவங்க எல்லாம் அந்த லேடிய புகழ்ந்தாங்க. அத பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதுக்கு நன்றி கடனா மாமியார் மருமக ரெண்டு பேருக்கும் பட்டணத்திலேயே ஒரு ஊறுகாய் வியாபாரத்தை ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க மாங்காய் ஊறுகாயோடைய ருசி பட்டணம் முழுக்க பரவி போச்சு. எல்லாரும் மாத்துக்கட்டுல வந்து வாங்கினாங்க. ரெண்டு பேரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வியாபாரம் நடந்துச்சு. அவங்க வியாபாரம் 3 காயில 6 பூ மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டகரமா நடந்தது. அதனால ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க.